சீனாவின் வூஹான் நகரத்து மக்கள் கண்டதையும் தின்றதால் தான் உலகம் கொரோனாவுக்கு பலியாகி கொண்டிருக்கிறது என்ற கருத்து பலரிடம் இருக்கிறது. உண்மையில் இந்த கண்டதையும் திங்கும் வழக்கம் உலகில் பலரிடம் இருக்கிறது. பாம்பு பல்லி மட்டுமின்றி கல் மண் கண்ணாடியையும் திங்கும் வினோத பிறவிகள் இருக்கவே செய்கின்றன. அவ்வப்போது செய்தித்தாள்களில் இதுபோன்ற அதிசய மனிதர்களை பற்றிய செய்திகள் வந்து கொண்டே இருக்கும். அப்படியான ஒரு அதிசய மனிதரை சந்திக்க நினைத்தோம். திருவண்ணாமலை பக்கத்தில் 20 வருடங்களாக கல்லையும் மண்ணையும் தின்று ஒருவர் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்க அவரை தேடிச் சென்றோம். பல வருடங்கள் இதுபோன்ற கதைகளை தொடர்ச்சியாக கேட்பதால் கல்லையும் மண்ணையும் சாப்பிடும் வித்தியாச மனிதர் என்றுதான் முதலில் நினைத்திருந்தோம். ஆனால் நாம் சந்தித்த பின்னர்தான் தெரிந்தது இவர் மிகவும் வினோதம் என்று. கள்ளக்குறிச்சியில் இருக்கும் மூங்கில் துறைப்பட்டு கோடை வெயிலின் உக்கிரத்துக்கு இடையில் சிறுதானியங்களின் அறுவடை நடந்து கொண்டிருந்தது. ஊருக்கு வெளியில் விவசாய நிலங்களும் ஊருக்குள் குட்டி பஜாராகவும் கிராமமும் நகரமுமாய் கலந்திருந்தது மூங்கில் துறைப்பட்டு. ஊருக்குள்ளிருக்கும் டீக்கடையின் கம்பிகளை பிடித்து கொண்டு வித்தை காட்டுவது போல் செய்து கொண்டிருந்தார் நாம் தேடி வந்த அப்துல். அங்கு சுற்றியிருந்தவர்கள் யாரும் அவர் செய்வதை பெரிதாய் கண்டுகொள்ளவில்லை. அவர்களுக்கு அவரின் செயல் வழக்கமானதாக மாறியிருந்தது. நாம் வந்திருப்பதை தெரிவித்து பேச்சு கொடுத்தோம். ஆனால் அவர் அதிகம் பேசிக் கொள்ளவில்லை. டீக்கடையில் இருந்தவர்களே அப்துலை பற்றி வியந்து பேசினார்கள். அவங்க அப்பா பேர் பலராமன், அம்மா பேர் சாவித்திரி, அவர் சொந்த பேர் வந்து யோகலிங்கம் சார். இப்போ வந்து அதுக்கு பிறகு அசோகனுக்கு வந்து பா நிக் நேம் எல்லாம் கூப்பிட யோகலிங்கம் தெரியாது, அசோகன் தான் தெரியும். அவர் பெங்களூர் போன பிறகு முஸ்லீம் பேரை மாற்றிட்டார் சார், அப்துல்லா கான் பேரை மாற்றி வச்சிருக்காரு. டீக்கடையிலிருந்து எதையும் சாப்பிட மறுத்து விட்டார் அப்துல். ஒரு டீ கூட குடிக்கவில்லை. அவருக்கு இந்த உணவுகள் எல்லாம் அவ்வளவாக ஒத்துக்கொள்ளாதாம். எந்த உணவின் மீதும் அவருக்கு விருப்பமே கிடையாதாம். அவர் விரும்பும் உணவு லிஸ்ட் முற்றிலும் வேறாக இருந்தது. ஆயில குடிப்பாரு, டீ பிளேட்டு மென்று அப்படி முழுங்கிடுவாரு. அவர் பள்ளி ஒரு சார் அப்படி பிடிச்சி வாயில் போட்டு மென்று முழுங்கிடுவாரு. அது ஒன்றும் பண்ணுறது இல்லைங்க, நமக்கு உடம்பு கூசுது சார். அதாவது பள்ளி வந்து சாப்பாடு வந்தாவே சாப்பிட்ற பசங்களாம் மயங்கி வந்துடுறாங்க, நம்ம சாப்பிட்றவங்க மயங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறோம். நம்ம அவருக்கு ஒன்றும் பண்ணுறது அப்படியே பிடிச்சி ஒரு வாயில் போட்டுக்கிறேன், ஒன்றும் பண்ணுறது கிடையாது, மண் முழுங்கிறாரு, ஒன்றும் பண்ணுறது கிடையாது. அவருக்கு கடைத்தெருவிலிருந்து நம்மை அவர் வீட்டுக்கு அழைத்து சென்றார். வழியெங்கும் அழகான வீடுகள், அந்த வீடுகளை கடந்து சின்ன சந்துகள் சென்றது பாதை. கூட்டத்தை தாண்டி தனிமை வந்த பின்பே நம்மிடம் பேச்சு கொடுத்தார் அப்துல். இங்கே பிறந்து வளர்ந்ததுலாம் இந்த ஊர் தானா? இதே ஊரில் தான் இங்கே தான் பிறந்தது, இங்கே தான் வளர்ந்து. ஆ ஆ, இது எப்போ சொல்லுங்கண்ணா நீங்கள் இந்த மாதிரிலாம் சாப்பிட்றதுலாம் இதானுங்க? சின்ன வயசில் ஆற்காட்டில் படித்தது. ஆ ஆ, வேலூர் ஆற்காடு. ஆ, அங்கே ஒரு ஃபேமஸான கோயிலில் தான் வளர்ந்தது. ஆ, ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி கோயில்னது. ஓகே. பயங்கரமான அதிசயம்லாம் இருக்கும் அந்த கோயிலில். திடீர் திடீர்னு என்னென்ன தெரியவங்கலாம் கோயிலுக்குள்ளே. அப்புறம் மூணாவது படிக்கிறப்ப அம்மா அப்பா இருக்காங்களா? அப்பா அம்மா இங்கே தான் இருந்தது, படித்தது வளர்ந்ததெல்லாம் ஆற்காடு. என்கிட்ட பேசணும்னா அதுக்கு தனி பவர் வேணும். சும்மா காமெடி பண்ணுறவங்களாம் வந்து என்கிட்ட உட்காந்து பேச முடியாது, அட்டடிக்க முடியாது. ஏன்னா என்னுடைய மைண்டு பவர்லாம் தனியாக அமைதியில் இருக்கும். பேசுறது ஒவ்வொரு வார்த்தையும் யோசிக்க வைக்கும், சிந்திக்கவும் வைக்கும். பழைய வீட்டில் வாடகைக்கு இருக்கிறது அப்துல்லின் குடும்பம். ஆரம்ப காலத்தில் குடிசை வீட்டில் வாழ்ந்திருக்கின்றன, அதுவும் வாடகை வீடுதான். தையல் தொழில் செய்து வரும் இவரின் அப்பாவுக்கு குடிப்பழக்கம் இருந்ததால் வீட்டில் எப்போதும் வறுமை. இதனால் ஆற்காட்டில் இருக்கும் தாத்தா வீட்டில் தங்கி படித்திருக்கிறார் அப்துல். தாத்தா அங்காளம்மன் கோயில் பூசாரியாக இருக்க எந்நேரமும் கோயிலிலேயே இருந்திருக்கிறார். அப்போதே இவருக்கு சில சக்திகள் கிடைத்ததா? புக்கில் படிக்கலான்னு திருப்பினா உங்கள் வீட்டில் என்னென்ன நடக்குன்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் மாதிரி கிளீனாக தெரிஞ்சுது. எந்த புக்கில்? தமிழ் புக்கு தான், மூணாவது படிக்கிறப்பே தெரிஞ்சுது. சரி, இப்படிலாம் நடந்தால் பார்க்கலான்னு சொல்லி பார்த்தேன், எல்லாமே நடந்தது. ஒன்று வேணும் அப்படின்னாக்கா இன்றைக்கி இல்லைம்மா நாளைக்கு கிடைக்கும் அப்படின்னு, அதே மாதிரி நாளைக்கு கிடைக்கும். அப்புறம்மா மாமிக்கு என்னவோ ஆக போகுதுமா, என்னென்னு தெரியல, மாமி தலைவிரி கோலத்தோடு ஓடுறாங்க, என்னவோ நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அவன் சொல்லி ஒரு 5 நாள் பற்றி எங்கள் தம்பி பொண்டாட்டி கிணத்துல வந்து இறந்துருச்சு. எங்கள் வீட்டிலேருந்து 13-14 பேர் செத்து போயிட்டாங்க.
முன்கூட்டியே தெரிஞ்சது, சொன்ன யாரும் நம்பலை. இன்னைக்கு அவங்க எல்லாரும் செத்து போயிட்டாங்கன்னு தான் இருக்கேன். அப்துலுக்கு வினோத சக்தி இருப்பதை அம்மா சாவித்திரி நம்பினாலும் ஊர் மக்களும் சொந்தக்காரர்களும் அதை கேளியாகவே பார்த்திருக்கின்றனர். யாரும் நம்பவில்லை. இந்த நிலையில்தான் அப்துல் மிகவும் விரும்பிய ஒருவரின் மரணம் நடந்திருக்கிறது. எங்கள் தம்பி பொண்ணு 8வது படிச்சுட்டு இருந்தான். அவள் இவன் மீது உயிரே வச்சுட்டு இருந்தான். நல்ல அழகாக இருப்பாள், 8வது தான் படிச்சுட்டு இருந்தான். அவள் கிட்னி ஃபெயிலியரில் செத்துட்டான். இவள் செத்ததுலேருந்து அவனுக்கு எதுவும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நம்ம செத்தாச்சு அவளை பார்க்கணும் என்ன, அவள் நம்ம மீது உயிரே வச்சுட்டு இருந்தான். அவள் செத்தாச்சு நம்ம அவளை பார்க்கணும். இனிமேல் நம்ம தான் வாழ்ந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம மீது ஆசை வச்சு இந்த பொண்ணே செத்துச்சு, நம்ம இருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்துலேருந்தே இந்த தழப்பூரை சாப்பிட ஆரம்பித்தான். அவள் செத்துட்டு ஒன்று அவள் துணியெல்லாம் எடுத்து ஊருக்கு போனான். ஆற்காடு எங்கள் அம்மாவோடு போனால் அந்த துணியெல்லாம் மேலே போட்டுன்னு அழுவான். அப்துல் கல் மண் சாப்பிடுவதற்கு பின்னால் ஒரு வழி நிறைந்த கதை இருப்பது ஆச்சரியமாக இருக்கிறது. இதன் பின்னர் பள்ளிக்கூடம் போகாமல் ஒரு தேசாந்திரியைப் போல சுற்றித் திரிந்திருக்கிறார் அப்துல். பெண்ணின் மரணம்தான் அவரை இப்படி பாதித்தது என்று சாவித்திரி அம்மா சொன்னாலும் ஆன்மீகத்தால் தான் இப்படி மாறிவிட்டதாய் சொல்கிறார் அப்துல். அவருக்கு நடந்தவற்றை அவர் விளக்கும் போது கற்பனை கதை போலவே இருக்கிறது. ஊர் ஊராக சுற்றி மும்பை சென்ற போதே இவருக்கு 2வது சக்தி கிடைத்ததாம். பாம்பே போயிருந்தோம் ஒரு வாட்டி. அங்கே ஒரு சில பேர் யாருன்னு தெரில, திடீர்னு ஒரு 3 பேர் வந்து அவர் உடம்புல இருந்து ரத்தத்தை எடுத்து கொடுத்துட்டு மறைஞ்சு போயிட்டாங்க. அப்போ ஒரு 6 மாதம் பட்டினியாக சுற்றிக்கிட்டு இருந்தேன், இந்தியா ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு இருந்தேன். 6 மாதமாக ட்ரெயின்லே, அப்போ 6 மாதமாக பட்டினி, காலையில் காசு இல்லைன்றாங்க. காசு இல்லை ஒன்று, சாப்பாடுனாவே அதான் ஊர் ஊராக ட்ரெயினில் சுற்றுறேன், எங்கே போய் காசு இல்லாமல் என்ன சாப்பிட்றது. சரி, திருப்பதி போனால் ஒரு வேளை சோறு சாப்பிடலாம், நார் சாப்பிட்டு போய் நடுக்காட்டில் மாட்டிக்கிச்சு. அப்போ ஒரு பெரிய உருவம் அலுமினியத்தில் உருவாச்சு. நான் பயந்து போய் யாரோ வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அது உடனே காத்தா மாறிடுச்சு. அப்போ அந்த ஆத்மா கிட்ட கேட்டு வாங்கினது தான், பட்னியாக ஊர் ஊராக சுற்றி இப்படிலாம் கொண்டு வராதிங்க, மனிதன் தவிர இந்த பூமியில் இருக்கிறதா எல்லாத்தையும் எனக்கு சாப்பாடாக மாற்றி விடுங்க, நான் அந்த பூமியில் அமைதியாக வாழ்ந்து காட்டுறேன் சேலஞ்ச் பண்ணிவாங்க. அதுக்கப்புறம் நடக்கூடிய மரணங்கள்லாம் தெரிய ஆரம்பிச்சு. ஒரு ஆளை பார்த்தோன்னே இந்த வயசில் இந்த வருஷத்தில் சாகுறவங்க தெரிஞ்சிடும். சில பேருது எத்தனை மணி நேரத்தில் சாக போகிறாங்க, இன்னும் ட்ரெஸ் போட்டுன்னு சாவாங்க, ஆல் டீட்டெயில்ஸ் சாகிற இடங்களுக்கு கொண்டு வந்துடும். இவர் சொல்லும் சம்பவங்கள் உண்மையில் நடந்ததா இல்லையா என்பது தெரியவில்லை. ஆனால் அவர் அப்படி ஒரு அதிசயம் நிகழ்ந்ததாய் உறுதியாய் நம்புகிறார். இதன்பின் பெங்களூரில் சில நாட்கள் வேலை செய்துவிட்டு மீண்டும் ஊருக்கே வந்திருக்கிறார். அப்போதுதான் இவரின் செயலை பார்த்து எல்லோரும் அருவறுப்பாகி இருக்கின்றனர். எல்லாத்தையும் சாப்பிடுவார், கருப்பாம்பூச்சி, பாம்பு பள்ளியெலாம் சாப்பிட்ருக்காரு, பாம்பு சாப்பிட்ருக்காரு, மார்க்கெட் எடுத்து அப்படியே தான் சாப்பிடுவார், எதுவுமே உயிரோடே சாப்பிட்ருவாரு. என்னமோ அருவறுப்பாக இருக்கும் நான் பார்க்கும்போது, என்னால் எப்படி சாப்பிட்றாங்கன்னு அவர்கிட்ட போகிறதுக்கு எனக்கு பயமாக இருக்கும். அப்போ அவர் ஒரு நாளைக்கு ஒரு கல்லுனாச்சும் ஒரு டியூப்லைட்னாச்சும் சாப்பிடாமல் இருக்க மாட்டார். சாப்பாடு சாப்பிடக்குள்ளே டியூப்லைட் கண்டிப்பாக தொட்டுக்கிட்டு சாப்பிடுவார். நீங்கள் பார்த்ததில்லன்னு நினைக்கிறேன், அவர் கல் எப்படி கடித்து தின்வார் மட்டும் பாருங்கள். கடித்து தூள் தூளாக எடுத்து மெல்லுவார், பிளேடு அப்படியே எடுத்து கொத்தாக போட்டு மெல்லுவார், இன்ஜெக்ஷன் இருக்குல்ல அது போட்டு மெல்லுவார் அந்த நீடிலெல்லாம். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் அப்துலை வித்தியாசமாக பார்த்தாலும் அவர் வீட்டில் அவரை ஆதரித்திருக்கின்றனர். அம்மா சாவித்திரிக்கு கடவுள் பக்தி அதிகம் என்பதால் பையனின் இந்த செயலுக்கு வினோத சக்திதான் காரணம் என நம்பியிருக்கிறார். மகனின் செயலை தடுக்கவே இல்லை. எங்களுக்கு பயம் கிடையாது, இது மாதிரி செய்கிறானே கடவுள் காப்பாற்றுறாரு. விஷமதி நவில் விருந்தென செய்தாலும் வினைத்தீ தருளவாய் வேதமூர்த்தியே, பள்ளி நாராயண அவதாரத்தில் ஒரு அவதாரம், அதை என் பிள்ளை சாப்பிட்றான். 1000 பேருக்கு சாப்பாடு செய்யும்போது ஒன்று விழுந்தால் கூட விஷம் ஆகிடுது, எல்லாருக்கும் வாந்தி ஆகுது, பேதி ஆகுது. என் பையன் தாடிலே அடக்கி வச்சுக்கின்னு தூங்குவான். விடுங்களை நான் டீ போட்டு எழுப்பினாக்கா என்னோட ஆசைக்கு தாடை பெருசாக இருக்குது அப்படின்னு கேட்டால் அப்படி எடுத்து காட்டுவோம், பள்ளி டீ கிளாஸ் அப்படியே வச்சுட்டு போயிடுவேன். முதலில் இலை தழை கல் மண்ணை சாப்பிட்ட அப்துல் பின் பள்ளி பாம்புகளை உயிருடன் சாப்பிட ஆரம்பித்திருக்கிறார். இந்த பட்டியல் நாளுக்கு நாள் நீண்டு கொண்டே போயிருக்கிறது. உணவுப் பொருள் அல்லாத 100க்கும் மேற்பட்ட பொருட்களை சாப்பிட ஆரம்பித்திருக்கிறார். எல்லாம் விஷம் நிறைந்த பொருட்கள். யூரியா, ஓரா, அமோனியா, வெல்டிங் ராடு, கேஸ் வெல்டிங் பவுட்ரு, வெடி மருந்து பவுட்ருங்க, பள்ளி, பூரா, தேள், பாம்பு, ஓனா, ஆறுனா எல்லாமே சாப்பிடும். கல், மண், செங்கல், டைல்ஸு, கிரானைட் கல்லுங்க. சரி, வீட்டில் இருக்க பொருள் தான் சாப்பிடுங்களா இல்லை வெளியிருந்து ஏதாவது? இல்லை, வெளியில்
வெளியில் இருக்கிற மரம் செடி கொடியெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க. சும்மா சொல்லுங்கள், இந்த வீட்டில் என்னென்னலாம் சாப்பிடுவீங்க? அது நம்ம சொந்த வீடாக இருந்தால் எதோ ஒன்றெல்லாம் சாப்பிட்லாம், வாடகை வீட்டில் எதுவும் சாப்பிட முடியாது, ஆனால் விட்டா சாப்பிட்ருவீங்க. அப்துல் சொல்வது ஆச்சரியமாக இருந்தாலும் அதுதான் உண்மை. வித்தியாசமாக சாப்பிடத் தொடங்கிய பின்னர் அது அவருக்கு பழகி போய்விட்டது. உணவு எடுத்துக் கொள்வதை முற்றிலும் தவிர்க்க ஆரம்பித்திருக்கிறார். எத்தனை நாள் இருந்தாலும் சாப்பிடாதே இருப்போம், நாங்களும் கண்டுக்கிறது கிடையாது. எப்படி ஏன்டா சாப்பிடல அப்படின்னா, காட்டுக்குள்ளே பூந்தாக்கா எல்லாமே சாப்பிட்றோம்மா, எங்கம்மா பசிக்குது, வேணாம்மா எனக்கு சாப்பாடு அப்படின்னு சொல்லிவிடுவோம். அதனால் நாங்களும் விட்டுடுவோம். மனிதனை தவிர அனைத்தையும் சாப்பிடும் மனிதராக மாறிவிட்டிருக்கிறார் அப்துல். வேலைக்கு எங்கும் போவதில்லை, பணமும் தேவையில்லை. கல், மண், கண்ணாடி என்று செல்லும் இடங்களில் கிடைப்பதை சாப்பிட ஆரம்பித்திருக்கிறார். இன்று அவர் வீட்டில் இருக்கும் சாப்பிடும் பொருட்களும் அப்படித்தான் இருக்கிறது. என்னென்னலாம் இருக்கு வீட்டில்? வீட்டுக்குள்ளே என்ன நிறைய இருக்குது? வாங்க, பெட்ரோல் இருக்குது, சொல்யூஷன் பெவிக்கல் இருக்குது, இதெல்லாம் நான் சாப்பிட்றேன். வீட்டுக்குள் தேவைக்கு குடிக்க தண்ணீர் பாட்டிலை வைத்திருப்பது போல் இவர் தாகம் எடுத்தால் குடிக்க பெட்ரோலை வைத்திருக்கிறார். ஸ்நாக்ஸ் ஐட்டங்களே இப்படி என்றால் இவர் வீட்டு சமையலறை இன்னும் ஆச்சரியம். பெயிண்ட், அர்லி வெதருக்கு இதெல்லாம் கிச்சனில் வச்சுருக்கீங்க? அர்லி வெதை சும்மா அப்பப்போ ஞாபகம் வரப்போ கொஞ்சம் கொஞ்சம் இது போட்டு வேண்டியதுதான். யூரியா, உரம், அமோனியா எல்லாமே இருக்குது. இதெல்லாம் பூச்சிக்கொல்லி மருந்தாச்சு? நமக்கு சாப்பாடு, அடுத்தவங்களுக்கு தான் பூச்சிக்கொல்லி மருந்து. அப்படியா? ம், எத்தனை ஹெட்டு ஏகப்பட்டது வச்சுருக்கீங்க உள்ள? ரேடியர் செல் இருக்குது, இன்னும் வெளியில் இருக்குது கொஞ்சம். வீட்டில் இருக்கும் வயதான அப்பா அம்மாவுக்கு மட்டும்தான் சமையல், இவருக்கு கிடையவே கிடையாது. எதையெல்லாம் சாப்பிடவே கூடாதோ அத்தனை பொருட்களையும் சாப்பிடுவதற்காக வாங்கி வைத்திருக்கிறார். அது போதாதென்று வீட்டில் இருக்கும் பொருட்களையும் விட்டு வைப்பதில்லை. வண்டி குத்துறது? ஆ, கீர் ஆயில். இதையும் என்ன பண்ணீங்க? குடிக்கிறதுக்கு தான். இன்னும் டீ பிளேட்லாம் இருக்கேன். டீ பிளேட், குண்டு கொழுப்பு இதெல்லாம் எல்லாம் சாப்பிட்றேன். டிவி? டிவி இப்போ கொஞ்சம் நிறுத்திட்டேன், இருக்கிறது ஒரே டிவி. வீட்டில் ஒரே ஒரு டிவி இருப்பதால் அதை விட்டு வைத்திருக்கிறாராம். இல்லையென்றால் அதையும் சாப்பிட்டு விட்டிருப்பேன் என அதிர்ச்சி கொடுத்தார் அப்துல். வீட்டில் இருந்த பல பொருட்களை அப்படித்தான் சாப்பிட்டு விட்டிருந்தார். அக்கம் பக்கத்து வீட்டினரும் தங்கள் வீட்டில் எரியாமல் போகும் பல்புகளை குப்பையில் போடாமல் இவரிடம்தான் கொடுத்து செல்கின்றனர். கல், மண் சாப்பிடுவது மட்டுமின்றி வேறு சில சக்திகளும் அவரிடம் இருப்பதாய் சொல்கிறார் அப்துல். சாப்பாடு இருந்தாலும் இல்லைங்க எனக்கு பிரச்சனை இல்லை, சாப்பாடு இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. உங்களை மாதிரி தூங்கணுன்ற வேலை இல்லை நமக்கு. 24 hours மூச்சு நிற்பேன். வேலைக்கெலாம் போனால் 24 மணி நேரமே வேலை செஞ்சுக்கினே இருப்பேன். 3 மாதம் 6 மாதம் அப்படியாகும். இந்த உடம்புக்கு டயர்டாக வருது, அப்படியே தலை சுத்தல் இது அது எதுவும் வர்றதில்லை. அதே நேரத்தில் நடக்கூடிய விஷயத்தில் உக்காந்தத்துலேருந்து எந்தெந்த நாட்டில் சண்டை நடக்கும், எங்கெங்கே சுனாமி வரும், எங்கெங்கே பூகம்பம் வரும், ஆல் டீட்டெயிலும் முன்கூட்டியே சும்மா ஒரு பேப்பர் நடுவில் போகிறப்ப பேப்பர்லேயே தெரிஞ்சிடும். எல்லா டீட்டெயிலும் வந்துடும். ஒரு பேப்பர் பார்த்தாவே போதும், அந்த பேப்பரில் இந்த நாட்டுக்காரன் வச்சுக்க போகிறான் அப்படின்னு தெரிஞ்சிடும். நவீன சாமியார்களின் தாக்கம் அப்துல்லிடம் இருந்தது. எப்போதும் வினோத தத்துவங்கள் சொல்லிக் கொண்டிருந்தார். நவீன சாமியார்களைப் போல எல்லா நோய்க்கும் தன்னிடம் தீர்வு இருக்கிறது என அடித்துவிட தயங்கவில்லை. ஜெர்மனி, அமெரிக்கா, நியூயார்க்கெலாம் கூப்பிட்டாங்க. என் பிரச்சனை முயசா என்னன்னு தெரியாமல் நான் இந்தியா விட்டு வரமாட்டேன் அப்படின்னு ஒரே வார்த்தை சொல்லிட்டேன். ஒரு வேலையில் என்னென்ன செய்றீங்க? வேலை இதே தான், ப்ரோக்ராம் பண்ணுறது, வைத்திய தொழில் பண்ணுறது. எப்படியாப்பட்ட நோயாக இருந்தாலும் க்ளீன் பண்ணுறோம். பூமியில் எப்படியாப்பட்ட நோயாக இருக்கட்டும் க்ளீன் பண்ணுறோம். அதுவும் ஒரே நைட்டில் க்ளீன். கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் போல இவர் மத பிரச்சனைகளை பேசுவதில்லை. எல்லா மதமும் அப்துலுக்கு ஒன்றுதான். சாதாரண மனிதனாக இருந்த அப்துலுக்கு இவ்வளவு சக்தி எப்படி வந்தது என்று தீவிரமாக கேட்டால் அவர் கை காட்டுவது இமயமலையை. இயற்கையாக தெய்வங்களாக பார்த்து கொடுத்துருக்குறது அதான் சொல்லணும் இல்லை. ஆற்காடு அங்கால பரமேஸ்வரி கோயில், 18 வருஷமாக அதுக்குள்ளே தான் இருக்கான். 18 வருஷமாக அந்த கோயிலுக்குள்ளே தான் இருக்கான். வளர்ந்தது படித்தது அங்கே தான். ஸ்கூல் போகிற டைம் மட்டும் ஸ்கூலில் இருப்பேன், மிச்ச டைமும் கோயிலுக்குள்ளே தான் இருக்கான். அவருடைய பவர்னு கூட சொல்லலாம். இது எல்லா பவரையும் கொடுத்து மதம் மாற்றி வச்சுருக்காங்க. அப்படியா? ம்,
எதுக்கு மதம் மாற்றினீங்கன்னு நீ கேட்டேன். அதுக்கு ஒரு பதில் கொடுத்தாங்க, இந்த மாதிரி இமயமலையில் 2500 வருஷத்துக்கு முன்னாடி பாபாஜின்னு ஒரு பவர்ஃபுல் ஆள் அவர் அங்கே இறந்துருக்காரு, அவருடைய பவர் இப்போ ஒன்று உங்களுக்கு கொடுத்து மீண்டும் அமைச்சிருக்கோம், ஜனங்களுக்கு என்ன வேணுமோ நீங்களே கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு என்ன வேணாலும் நான் தான் கொடுத்தவனும். பாபாஜியின் அவதாரம் நான் தான் என்று அப்துல் சொல்வதை ஊருக்குள் யாரும் நம்பவில்லை, வேடிக்கையாக பார்க்கின்றனர். பெரிய நடிகர்களும் நாட்டின் தலைவர்களும் பாபாஜியை பற்றி சொல்வதை நம்பும் மக்கள் இவர் சொல்வதை ஏன் நம்ப மறுக்கின்றனர் என்பது தெரியவில்லை. அது பாபாஜிக்குத்தான் வெளிச்சம். இதற்கிடையில் அவருக்கான சாப்பாடு தயாராக இருந்தது. அவர் சாப்பிட தயாரானார். நமக்கு தான் பயம் தொற்றிக்கொண்டது. நம்ம இப்போ சாப்பிடும்போது உப்பு, இது கசப்பு, இது எனக்கு எல்லாம் ஒன்று தான். உப்பு, கசப்பு, இனிப்பு எல்லாம் ஒரே டேஸ்ட்டு தான். இது வேற, அது வேற இல்லை. பல்லு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதா உங்களுக்கு அந்த மாதிரியா? பல்லு ஸ்ட்ராங்குன்றது கிடையாது, அதெல்லாம் ஆக்ஷனில் போயிடுச்சு. இல்லை, இதுக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிடும்போது பல்லு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால எல்லாத்தையும் கடைச்சி மென்று சாப்பிட்றீங்க? இப்போ என் சாப்பிட்டேன்னு நினைக்கிறேன். அது ஒரிஜினல் பல்லாதனாலும் டூப்ளிகேட் இருந்தாலும் சாப்பிட்றத சாப்பிட்டு தான் இருக்கேன். இப்போ அந்த அரளி விதை, இந்த இருக்கம் செடியெலாம் இருக்கலாம், இதெல்லாம் என்ன மாதிரியான டேஸ்ட் இருக்குண்ணே? எல்லாம் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கு. என்னென்ன மாதிரியான டேஸ்ட்? அதாவது அமைதியில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே விஷம் கூட அமிர்தம் மாதிரி இருந்தேன். சும்மா நானும் நல்லவன் சொல்லி வாழ்ந்தால் ஸ்வீட்டு கூட விஷமாக மாறிடும். அப்துல் சாப்பிடுவதற்கான பொருட்கள் எல்லாம் இருக்க அவரை தனியே சாப்பிட வைக்காமல் அவரை ஒரு மருத்துவர் முன்னிலையில் சாப்பிட வைத்து அவர் உடலில் ஏற்படும் மாற்றத்தை தெரிந்து கொள்ள நினைத்தோம். அவரின் சாப்பாட்டோடு அவரை காரில் அழைத்துச் சென்றோம்.